பேசிட்டு நன்றி. ஹலோ வணக்கம், நான் சீனி பேசுகிறேன். உங்களுடைய நண்பன், உங்களுடைய சகோதரன், அதை ஃபஸ்ட்டு மனசில் வைங்க. நான் ஏன் இந்த சின்ன படங்களோட பசங்களோட சேர்ந்துக்கிட்டு சின்ன சின்ன படங்கள் எடுக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு வந்து சிரிப்பாகவும் இருக்கும், கொஞ்சம் சிந்தனையாகவும் இருக்கும். அது என்ன காரணம் கேட்டிங்கன்னா, என்னுடைய வயசில் எனக்கு முன்னாடி உள்ளவங்கள்லாம் ஸ்போர்ட்ஸ், ஊருக்கு எப்படி உழைக்கணும், நம்ம விளையாட்டில் எப்படி முதல் பரிசு எடுக்கணும் அப்படிங்கிற நோக்கங்கள் அதிகமாக இருக்கும். அப்போ உடம்புவாகவும் நல்லா இருந்துச்சு. இப்போ உள்ள பசங்கள் எப்படி பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே ரொம்ப கெட்டு போய் உடம்பு இழந்துடுறாங்க. அதனால் வந்துக்கிட்டு பெற்றவங்க வந்து வெளிநாட்டில் போய் செல்ஃபோனை கொடுத்துட்றாங்க, அவனுங்க வந்து செல்ஃபோனை பார்க்குறானுங்க, தண்ணி அடிக்கிறானுங்க, சிகரெட் அடிக்கிறானுங்க, பெண்கள் இப்படி பல விஷயங்களும் கெட்டு போகிறாங்க. இதையெல்லாம் மாற்றி அமைக்கணுங்கிறதுக்காக தான் எனக்கு வாழ்வூர் மூலமாக வந்து ஒரு சுருப்பிங்கிற ஒரு எனக்கு ஃப்ரெண்ட் அமைஞ்சாப்பில், எனக்கு வந்து திட்டக்கிட்ட வந்து ஒரு 10-15 வயசுக்கு எனக்கு இளையாளு இருந்தாலும் அவரோடு சேர்ந்து நான் அந்த குறும்படத்துக்கு நடிக்கிறதுக்கு நான் வாழ்வூர் சேர்ந்த சௌபர் இலை ஏன் நடிக்கிறேன்டா. இதெல்லாம் மாற்றி அமைக்கணும். உங்களுக்குள்ள ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேணும், மக்களுக்கு நம்மள மாதிரி விஷயங்களை வந்து எடுத்து காட்டணும். இதை பார்த்து அடுத்தவங்க செஞ்சு இப்போ ஒரு பொழுதுபோக்கில் ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் சும்மா ஃப்ரீயாக இருக்கும்போது செஞ்சு கொடுத்தோம்டா மக்களுக்கு நல்லாயிருக்கும், நம்மளுடைய மனசுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். எல்லா விஷயத்துலையும் நம்ம ஒரு வெற்றி சூடிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு வெறி வரும். இதுதான் இப்போதைக்கு எங்களுடைய கான்செப்ட். இதை வந்து நீங்கள் எல்லோரும் முயற்சி பண்ணுங்கள், நல்லா ஸ்போர்ட்ஸ் ஆடுங்க, பெற்றவங்க பேச்சை கேளுங்க, அப்புறம் சம்பாதிங்க, நீ கல்யாணம் பண்ணுங்கள், குழந்தையில பாருங்கள், ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்கள். இதுதான் இன்றைய வாழ்க்கை, இதுதான் சந்தோஷம். இதை விட்டீங்கடா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்றைக்கு முன்னேற முடியாது. நான் இத்தனை வேலையை விட்டுட்டு நான் ஏன் இந்த சின்ன சின்ன குறும்படங்கள் நடித்து கொடுக்குறேன் அப்படின்டா, எனக்கு பணம் முக்கியம் கிடையாது, உங்களோட வாழ்க்கை தான் முக்கியம். இதுதான் என்னோடய லட்சியம். என்னை பற்றி எந்தெந்த ஊரில் வேணால் கேட்டு பாருங்கள். நான் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் சொல்கிற ஒரே வார்த்தை இது மட்டும்தான். என்னை பார்க்குறது உங்களுக்கு வில்லனா தெரியலாம், ஆனால் எனக்குள்ள மனசு எப்பவுமே ஒரு பால் முகமாக தான் தோண்டிகிட்டு இருக்கும். இதை வந்து எல்லார் மக்கள் நீங்கள் எல்லோரும் பாருங்கள், இதை மனசு உங்களுக்கு பதிவு நிற்கிறீங்க. நல்லா ஸ்போர்ட்ஸ் ஆடுங்க, நல்லா ஃப்ரீயாக பேசுங்க, நல்லா இதாக இருங்க, ஆனால் கெட்ட செயலில் விட்டுருங்க. என்றைக்கு நல்லா இருங்க, சந்தோஷமாக இருங்க. வாழ்த்துக்கள்.